பெருமாளே காப்பாத்துப்பா. வேடிக்கை மட்டும் பாருங்க, யாருமே ஹெல்ப் பண்ணாதீங்க. என்னடா உலகம் இது? பயிர் வாட உயிர் வாடக்கூடியவனே மனிதன். அப்படிப்பட்ட நாட்டுல இப்படி ஒரு நிலைமையா? சரி, நாமளே இவங்களுக்கு உதவி பண்ணுவோம். யோ, எல்லாம் தள்ளுங்க, யாரும் வரக்கூடாது. வந்தீங்க, மோனை வெட்டிடுவேன். பாவம் தம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல போல இருக்கு. யாரும் பாக்கல. சுட்டுட்டு வேண்டியதான். காலையில நமிதா முகத்துல முழிச்சிருப்ப நாட்டுக்கு பாடுறா. மினி லலிதா ஜுவல்லரிய கையில இருக்கு, தங்க இருக்கும் போது சாக்கு போயிருக்கு. சூப்பர். ஹெல்ப் பண்ண விட மாட்டீங்களே. சிவ பூஜையில சிக்கன் குனியா வந்த மாதிரி சும்மா மாட்டானுங்க. பொம்பளை காப்பாத்த வந்துட்டியா? இவருக்கு பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. உம்மநாட்டினரை மதிக்காத இவளை கட்டி கேட்டு தாய்மையை மதிக்கிறவா எல்லாருமே எம்ஜிஆர். அம்மா, அம்மா, தம்பி சுப்ரமணி, சீக்கிரம் சோடா கொண்டு வா. கிணறு தெரியல தம்பி, திடீர்னு மயக்கம் ஆயிடுச்சு. என்னாச்சுமா? தெரியலப்பா. இப்படி உட்காருங்களாமா? இப்படி உட்கார்ந்து குடிங்க, உட்காருங்க. சரி சரி, பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா, பார்த்து மெதுவாக வாங்க. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? உள்ள வாங்க தம்பி, சாப்பிட்டு போ. இல்லம்மா, பரவாயில்ல. அம்மா, உங்க பேரு செல்வன்னு சொன்னீங்கல்ல, வாங்க செல்வா. சரிம்மா, உள்ள வாங்க. கொஞ்ச நாளா இப்படிதான்ப்பா, அடிக்கடி மயக்கமா வருது. வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரே துணை இந்த பரமேஸ்வரி தான். உமா தாய் பரமேஸ்வரி. இந்தப்பா திருநெல்வேலிக்கு என் வீட்டுக்குள்ள வந்துட்ட. இனிமே நீ என் புள்ள மாதிரி உள்ள வாப்பா. சரி. வணக்கம்மா. நீ வாப்பா. சரி. யார் இந்த சிகப்பு சட்டை?
உக்கர் செல்வா. இல்ல பரவாயில்லை இருக்கட்டும்மா. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அசதியா இருப்பீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துங்கம்மா. சரி உக்கா. அம்மா அம்மா என்னம்மா இப்படி பண்ணிவிட்டீங்க? ஆட்டோ கார சொல்லி தான் எனக்கு தெரியும். தனியா போவாதீங்க, தனியா போவாதீங்க, தனியா அழைச்சு சொல்லிட்டு இருந்தேன். எப்படா நீ சொன்ன? ஒரு வார்த்தை பேசுறதுக்கே 100 கிலோமீட்டருக்கு இழுத்து பேசுவே. வாயை திறந்த அம்மி கல்லு தான். ஐயோ வேண்டாமா, இந்த வாயை வச்சு தான் நான் பொழச்சிக்கிட்டே இருக்கிறேன். அம்மா மத்தியான சாப்பாடு என்ன ரெடி பண்ணிட்டோம்? சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அம்மா முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். யாரும் யாரும் தெரியலையே. என்ன எல்லாரும் அப்படியே அந்த பிள்ளைய பாக்குறீங்க? இவரு என் புள்ள மாதிரி. மாதிரி என்ன? என் புள்ளையே தான். இத்தனை நாளா இங்க இருக்கான். அம்மா மேனேஜருங்க. ஏ நீங்க கோயில் பண்ணல, அவன் பேங்க் போயிட்டான். எப்போ எதை செய்யணும்னு தெரியாத ஒரு மனுஷன். லதா அவ இப்பதான் கடைக்கு போனா. கடவுளே, நீ உட்கார்பா. சாப்பிடு தம்பி. இது எப்படி நான் எடுத்துட்டு போறது? வெறும் சப்பாத்தி மட்டும் சுட்டா போதுமா? ஒரு நாள் வச்சுக்கிறேன். உடம்பு பஞ்சு மாதிரி மெது மெது மெதுன்னு இருக்கு. என்னையா உடம்பு இரும்பு மாதிரி? எலும்பு உடம்பு அப்படித்தான் இருக்கும். இதுவரையிலும் என் இரும்பு புடியில இருந்து எலியில இருந்து எலிபென்ட் வரையில வேற எதுவுமே தப்புனது கிடையாது. வயிற்றுக்குள்ளதான் வாரிசு வளரும், ஆனா வயிற்றுக்கு வெளியில வெள்ளிட்டனர் வளருத. எல்லாம் உன் மச்சானுக்குதான். மச்சானுக்கா? ஓ உன் தம்பிக்கா? யாம் இருக்க பயமே. உன் தம்பிக்கினா வெள்ளி டம்ளர் என்ன? நாளைக்கு வெள்ளி குடத்தையே எடுத்துட்டு போ. அப்ப என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள பாக்கட்டுமா? ஏற்பாடு பண்ணியாச்சு, உன் தம்பிக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு, உனக்கு ஏதாவது குடுக்கணுமே. இந்த பூவை நீ சூடிக்க, நான் தான் ஆசை ஆசையா சூட்டி விடுவேன். என்ன தலைமூழ்கி எள்ளு நிற பொட்டு வச்சு என்னோட சேர வந்தா தேவத ஒரு ஒளிஞ்சு தேவதன்னு சொன்ன அதுக்குள்ள தேவதை நம்பிதா மாதிரி பலபலா இருக்கா அப்பா. எனக்கு நெத்தில ஒரு கண்ணு, அதான் எக்ஸ்ரே கண்ணு. நீ என்னென்ன வச்சிருக்க அது எதுக்கு தெருக்கு? அல்வா கிட்ட சொல்லி கொடுத்து நான் தானே. என்ன வெளியே விட்டுடு, நீ கேட்டதெல்லாம் தர. என்ன சொல்ற? வேணும்னா இப்பவே தருவா. இங்க வேண்டாம், அந்த போய் பாத்துக்கலாம். நம்ம தோட்டத்துக்கு உள்ள போயிருவோம். மணி மணி வாட்ச்மேன் மணி, எங்க போயிட்டு எல்லாரும்? யார் நீங்க? என்ன வேணும்? புதுசா வந்திருக்கிற வேலைக்காரனா? வீட்ல யாரையும் காணோம்? எங்க போயிருக்காங்க? எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி. நீ உள்ள போய் ஹாட் வாட்டர் இருந்தா கொண்டு வா, நான் இன்ஜெக்ஷன் போடணும். சரிங்கம்மா, உடனே கொண்டு வரேன்.
சொல்லுங்க டேடி, நான் ஆச்சிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வர முடியும். எஸ் ஆ ஓகே டேட் ஓகே. இந்த வெண்ணி ரெடி ஆயிட்டாங்க. டவல் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சாரி மா. ஓகே ஆச்சி ஹாலில் தானே இருக்காங்க? ஆமாம். நீ ஒன்றும் கவலைப்படாது தம்பி. சரிம்மா. நான் இருக்கேன்ல. தேங்க்ஸ்மா. மேடம் வணக்கம். ம். ஏய் ஹாட் வாட்டர் இல்லை. ஏய் தேவி, இவர் யாருன்னு நினைச்ச? போ உன் வேலையை பாரு போ. லதா காஃபி கொண்டு வாமா. மேடம், புதுசா வந்த வேலைக்காரனான்னு கேட்டதுக்கு ஆமானு சொன்னாரு. அவர் நான் வேலைக்காரன் கூப்பிடாம வேற எப்படிமா கூப்பிடுறது சொல்லுங்க. இங்க வெயிடு. இந்தாங்கம்மா. எடுத்துக்கோ செல்வா. இந்தா. தேங்க்ஸ் மேடம். என்ன செல்வா பாக்குற? பாவம் சின்ன பிள்ளை, 10 வருஷமா எனக்கு சேவை செய்யற. ஏன் நிக்கிற? உட்காருப்பா. லைஃப் இஸ் லைக் தட், எல்லாம் கடவுளோட செய். நம்ம கையில என்ன இருக்கு? நீ குடிப்பா. தேவி இன்ஜெக்ஷன் போடலாமா? ஆ ஓகே மேடம். ரோசா பூ, சின்ன ரோசா பூ, என் பேரே சொல்லும் ரோசா பூ. ஆமா, என் பேரை எப்பவும் சொல்லுவீங்களா? பாம்பு சத்தம், தாளம்பூவுக்கு தானே பாம்பு வரும். இங்க ரோசா பூக்குள்ள வந்துட்டு. ஐயோ, என்னது பூக்காரனா? இந்த கார்டனுக்கு கூடிய சீக்கிரம் கார்டியன் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பூக்காரனா? அடடடே, நம்ம டீலர்களா? வாங்க 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 வாங்க. என்னங்க பூ? கொண்ட 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 சீக்கிரம் கொடு. எனக்கு இன்னைக்கு கலெக்ஷன் பரவாயில்ல. நேரா ஏயா, சின்ன பசங்க ஆசையா பூவை கேட்டா ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதானே? 5க்கும் 10க்கும் பூ விக்கிற வெக்கமா இல்ல? பூவை தானே விக்கிறேன். அம்மா உங்க எல்லாரும் எப்படி பாத்துக்கறாங்க? அவங்களுக்கு துரோகம் பண்ணலமா? சம்பளம் பத்தலனா அம்மா கிட்ட கேளு, ஒழுங்கா நடந்துக்க. ஓ, ரோஜா செடியில ஊமத்தம்பூ பூக்குதா? கிள்ளிர வேண்டியதுதான். ஆ சபா, மடக்கிற வேண்டியதுதான். அரிசி 10 கிலோ இருக்கு, பருப்பு 1 கிலோ, உப்பு 1 கிலோ, இந்த கோதுமை 3 கிலோ இருக்கு, ரவை 2, எல்லாம் சரியா இருக்குங்க. இப்ப நீ கிளம்ப. என்ன இதெல்லாம்? முந்திரி. யாருக்கு? உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. கீழ வைக்காதையா? இந்தா இதுல போடுயா. நீ என்னுடைய ஆளாச்ச. பைய நல்லா தொடர்ந்து காட்டுமா? பைய தொடர்ந்து காட்டு. உனக்கு என்ன வைக்கா? கிழிஞ்சிட போது. நீ சொல்றதும் சரிதான். இந்த திருட்டு வேலையெல்லாம் யாருக்கும் தெரியாம தான் செய்யணும். முந்திரி 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 பாக்கெட்டுக்காக தான். முந்திரி பாக்கெட்டா? முந்திரி முந்திரி பாக்கெட்டு. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இந்த ஓம் பங்கு ஜபார், நானும் நீயும் கூட்டு சேர்ந்தேன்னு வச்சுக்கோ. நம்மள 1 ரூபாய கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இனிமே நாம வச்சதுதான் சட்டம். ஏன்னு கேக்க, 1 நாடி கிடையாது இந்த வீட்டுல. நீ மட்டும் 1 ராத்திரி இங்க தங்கு. எந்த 64 காட்டுவ? மணியண்ண, உங்களெல்லாம் அம்மா சமையல்கார மாதிரியே பாக்குறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் இனி நடக்க கூடாது. நடந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்ல. ஓகே. தாயே பராசக்தி. அம்மா வா செல்வா. என்னப்பா? மொத்த கணக்கையும் மேனேஜர் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாருங்கம்மா. சந்தோஷம். அம்மா உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்குமா. ஹலோ. ஆ அப்படியா? ஓகே சரி சரி ஓகே. போன்ல யாருமா? வேற யாரு, அந்த பைத்தியக்கார பொண்ணு நர்ஸ் தேவி தான். ஏதோ 1/2 hour லேட் ஆகுமா,
சரிடி வந்து தொலைன்னு சொன்னேன். வர வர அந்த தேவிக்கு அக்கறை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுமா. அவங்களுக்கு நான் ஒரு தென்னாலிராமன் வேலையை காட்ட போறேன். நீங்க பாருங்களேன். அப்படியா? ஓ சரி. எது பண்ணாலும் பத்திரமா பண்ணு. சரியா? அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். பெர்மிஷன் கிராண்டட். ஆனா செல்வா விளையாட்டு வினையாக கூடாது. கேர்ஃபுல்லா பண்ணு. தேங்க் யூ மா. குறும்புக்கார பைய. இந்தங்க. ஹலோ சார். நீங்க இங்க நீங்க தான் செல்வாவா? ஆமா நீங்க யாரு? நான் தான் சார் டிராமா ஆர்டிஸ்ட் சகுந்தலா தேவி. ஓ ஓகே. நம்ம டிராமாக்கு பொருத்தமான ஆள் தான். என்ன சார் நீங்க பேச்சே காணோம்? மேலையும் கீழையும் பார்க்காதத பார்த்த மாதிரி பாக்குறீங்க. இல்லல நீங்க நடிக்க போற கரெக்டருக்கு பொருத்தமா இருப்பீங்களான்னு பார்த்தேன். ஓ கான்செப்ட் என்னன்னா நீங்க ஒரு நர்ஸ் இன்னொரு நர்ஸோட நீங்க சண்டை போடுறோம். ஓகே ஓகே. என் டயலாக் பேப்பர் தாங்க. டயலாக் பேப்பரா? உங்க வாயில என்னென்ன வருதோ அதான் டயலாக். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ரொம்ப நாளா நானா டயலாக் எழுதி நடிக்கணும்னு ஆசை. அது இப்ப நிறைவேற போகுது. இன்னைக்கு உங்க ஆசையை முழுசா நிறைவேத்திக்கங்க. முதல்ல என் கூட வாங்க. ஓகே சார். இப்ப பாருங்க நான் எப்படி நடிக்கிறேன்னு. அம்மா ஆள் வந்தாச்சு. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்ன உன் பேர் என்ன? என் பேர் சகுந்தலா தேவி. ஓ எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வர்ற? மத்தியாஸ் ஹாஸ்பிடல்ல இருந்து வரேன். வெரி குட் வெரி குட். அந்த பொண்ணு தேவி மாதிரி லேட்டா எல்லாம் வர மாட்டியா? சாச்சா நான் பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்றதுல கில்லி மாதிரி. உனக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பளம், வந்து போறதுக்கு ஆட்டோ ஃபேர், அதர் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ கவர்ட். ஆனா வேலையில நீ பெர்ஃபெக்டா இருக்கணும். ஓகே இந்தா உன் வேலையை நீ ஆரம்பிச்சிடு. இதுல தான் எல்லா மெடிசன்ஸ் இருக்கு. நீயே வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போ. சரிங்க மேடம். இந்தாங்க. ஓகே இங்க வெச்சிடு. டைம் ஆகுது. இன்ஜெக்ஷன் போடுறியா? இதோ போடுறேன் மேடம். இன்ஜெக்ஷன் போடவா மேடம்? ஏய் ஸ்டாப் நிறுத்து. யார் நீ? பார்த்தா தெரியல. நர்ஸ். நர்ஸ் எந்த ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ற? மத்தியாஸ் ஹாஸ்பிடல்ல. இன்ஜெக்ஷன் போடுறது எப்படின்னு தெரியுமா? போடுறேன் பாரு. என்ன ஏய் செல்வா. என்னமா? இங்க வாப்பா. இவங்க சண்டை போடுறாங்க. வாங்க விடு. ஏய் தேவி இவ நிஜமான நர்ஸ் இல்ல. ஆமா எல்லாம் நம்ம செல்வா செஞ்ச செட்டப் தான். நீ அடிக்கடி லேட்டா வர்ற இல்ல அதுக்காக தான். அம்மாக்கு ஒண்ணுனா அவன் தாங்க மாட்டாண்டே. இனிமேலாவது வேலையில ஒழுங்கா இரு, இல்லனா பாம்பேக்கு டிக்கெட் தான். செல்வா இவளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு ஆட்டோல அனுப்பிச்சு. ஓகேமா. ஏமா சகுந்தலா தேவி சூப்பரா நடிச்சே. போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போமா. இந்தாங்க போயிட்டு வரேன். வா வா. என்ன பாக்குற? பர்ஸ் எடு வா. இன்ஜெக்ஷன் போடு. இனிமே என்ன கூப்பிடுறதா இருந்தா இந்த நர்ஸ் கேரக்டர் எல்லாம் வேண்டாம் சார். ஹீரோ கேரக்டர் தான் கூப்பிடுங்க. அதுக்கு என்ன கூப்பிட்டா போச்சு. இப்ப கிளம்புங்க. தேவைப்பட்டா கூப்பிடுங்க. ஓகே பாய். அம்மா ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. நான் போய் பார்த்து. டென்ஷன் படாத செல்வா எல்லாம் நல்லதே. குட் மார்னிங் மா. வாங்க மேனேஜர். பேங்க் வேலை முடிச்சாச்சா? ஆ பேங்க் வேலை எல்லாம் முடிஞ்சதுமா. ஒரே ஒரு செக்ல மட்டும் தான் நீங்க கையெழுத்து போடணும். சில பில்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குமா. எதையும் பெண்டிங்ல வைக்காதீங்க. நான் என்ன பண்றேன்? இங்க தானே இருக்கேன். கையெழுத்து போட சொன்னா போடுறேன். கொடுங்க. ஆ சரிமா சரிங்க. ஆ இதுல தான்மா பாத்து போடுங்கமா. தம்பி இப்படிலாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்காதப்பா. அப்படி போய் ஓரமா நில்லு போ. ஆ மேனேஜர் செல்வா தம்பி எப்பவும் என் பக்கத்துல தான் இருப்பாரு. ஓகே. ஆ சரிமா. ஆமா இங்க ஒரு கையெழுத்து போடணுமே. போடவா? ஓகே. ஆ ஓகேமா. செல்வா நீ வா. சரிமா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. அம்மா உங்க மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷன் எங்கம்மா? மருந்தெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஆமா செல்வா அந்த மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷனை ஃபைல்ல செக் புக்கோடயே வச்சிட்டேன். சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடுங்க. சரி போய் கூப்பிடுங்க. மேனேஜர் சார் அம்மா கூப்பிடுறாங்க.
அம்மா கூப்பிடுறாங்களா இல்ல இவன் கூப்பிட வைக்கிறானா? அம்மா கூப்பிட்டு வாங்க வாங்க. ரொம்ப சாரி, ஒண்ணு இல்ல, மிஸ்டேக் என்னோட தான். அந்த ஃபைல்ல என் மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷனை வெச்சிட்டேன். இதுல எதுவும் பிரஸ்கிரிப்ஷன், மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷன் எதுவும் இதுல இருந்த மாதிரி தெரியலமா? சரியா பாருங்க. எது இல்லமா? என்ன மேனேஜர், மெடிக்கல் பிரஸ்கிரிப்ஷன் எடுக்க சொன்னா செக் புக் எடுக்கறீங்க? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக. அது பரவாயில்லை பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். ஓகே, எப்படி இந்த மாசம் சாலரி கொடுக்கணும் இல்லையா, அதுல ஒரு கையெழுத்து போட்டுருக்கேன், இன்னொன்னுலயே கையெழுத்து போட்டேன்னா சேர்த்து வாங்கிடலாம். இல்லமா பரவாயில்லை. இல்லமா ஏற்கனவே நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க 5000 ரூபாய்க்கு, கூட ஒரு சைபர் போட்டு நானே கொடுத்துறேன். வெரி குட் ஐடியா. பாத்தீங்களா மேனேஜர், ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, அதான் செல்வா. கூட போய் வேலையை முடிச்சுட்டு வாங்க தம்பி. வாங்க மேனேஜர். என்ன ஏன் காப்பாத்தினா ஒண்ணுமே புரியலையே, சஸ்பென்ஸா இருக்கு. விடமாட்டேன்டா, அந்த ஜானகி நான் விடமாட்டேன், அந்த ஜானகி நான் விடமாட்டேன். அம்மாவை போய் இப்படி பேசுறீங்க? ஏய், அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு முன்னால நிக்கும் போதுதான்டா. அம்மா இப்ப அந்த அம்மா எனக்கு வெறும் சும்மாடா. பாரு, அவங்க தாத்தம் பாட்ட காலத்துல இருந்து எங்க தாத்தம் பாட்டெல்லாம் இந்த கோட்டையில தாண்டா மேனேஜரு. ஆனா என்ன ஆனா? ஒட்டலத்தை பிரிடா, இந்த ஆனா சூனா கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன் நானு. பிரிக்கிறேன். இந்த மாதிரி ஓபன் லான்லயும் இந்த பங்களா படிக்கட்டுலயும் உட்கார்ந்து தாண்டா தண்ணி அடிக்கும். நான் ரொம்ப நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். தனி ரூம்லயே அடிச்சு அடிச்சு போர் அடிச்சு போச்சு. அம்மா இன்னைக்கு இல்லையா, இந்த வீட்டுல நான் தாண்டா ராஜா. அதான் காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா இருக்கும்போது அம்மாங்கற, அம்மா இல்லைன்னா சும்மாவா? இந்த புடிங்க. என்னடா மனசுக்குள்ளே டயலாக் கூட்டுகிற, என்ன திட்டுறியா? இல்ல இல்ல இல்லைங்க, காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களே, உடம்புக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோங்கிற ஃபீலிங்ல சொன்னேங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படி நானே. ஆமா, எங்க விட்டேன்? ஓ, அந்த ஜானகி அம்மாவை பத்தி பேசிட்டு இருந்தேன், அந்த மேட்டர் இல்லையா? என்னடா பெரிய ஜானகி அம்மா, பெரிய ஜானகி! இந்த புதுசா எங்க இருந்தோ ஒருத்தன் வந்தா அவன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கா. என்ன அவன் புதுசா பெருசா கிழிச்சிட்டான்? அந்த ஜானகியோட தம்பியோட சேர்ந்து அவ புருஷ சொத்தையே அபகரிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான. அந்த புருஷன் இந்த பொண்டாட்டி கூட கொண்டாந்து சேர்த்து வச்சுட்டானா? இல்ல 35 வருஷமா இந்த பங்களா சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது, அத சால்வ் பண்ணானா? என்னடா பண்ணான், கோயிலுக்கு போகும்போது அந்த ஜானகி அம்மா தலை சுத்தி பத்துன்னு கீழே விழுந்தாளா? இவன் ஓடி வந்து அப்படியே காப்பாத்தினானா? இந்த காப்பாத்தின அல்பத்தனமான உதவிக்காக ஊடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து கூட வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தாங்க முடியலட, என்னால தாங்க முடியலட. அட விடுங்கய்யா, உங்களை மாத்துறதுக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணானுங்க, ஆனா அவனுங்க அட்ரஸ் இல்லாம போயிட்டானுங்க. எப்படி எப்படியோ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த என்ன, எங்க இருந்தோ வந்த அனாத நாய் அத்தனை திட்டத்திலையும் மாடல்லி போட்டானடா. எப்படிடா விட முடியும், எப்படி விட முடியும்? சிப்ஸ் ஊற வச்சு தின்னும் என் வெறி அடங்கலையடா. ஐயா, அவனை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி நேற்று பேசின மாதிரி செய்யறதா? வறண்டு கிடந்து இந்த பாலைவன நெஞ்சில பால் வார்த்து பசு சோலையாக்கிட்டியடா. அப்படி காலம்பூரா ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். புருஷன் அங்கதான் இருக்கிறான், அவனை வச்சு கதைய மாத்தறண்டா. ஐயா, நீங்க பெரிய மேனேஜர் நினைச்சேன், இப்பதான் தெரியுது பெரிய மேஜிக் மேன். ஏன் மேஜிக் என்னன்னு நீ பாக்கணுமா? இப்ப பா. செல்வா, என் கூட எத்தனை நாள் பழகினதுக்கு அப்புறம் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அம்மாவை பாத்துக்கிற ஒரு நல்ல நர்ஸ் நான் நினைக்கிறேன். வெறும் நர்ஸா தான் பாக்குறீங்களா, வேற எதுவும் தோணலையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன லவ் பண்றீங்களா? பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாடங்கிற மாதிரி புடவை கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க? ட்ரெஸ் எல்லாம் இருக்கட்டும், உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. என் மனசுல எப்பவுமே எங்க அம்மா தான் இருக்காங்க, வேற யாருக்கும் இங்க இடம் கிடையாது. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. உங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா உங்க மனசுல யார் இருக்காங்க சொல்லுங்க. அவங்களுக்கு அடுத்தும் என் மனசுல அம்மா தான், அவங்கள தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. அப்போ என்ன பத்தி? உன்னை பத்தி ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வெயில் நேரத்துலதான் மூளை குழம்பும், உனக்கு இந்த குளிர் நேரத்திலயுமா? எப்படி என் மனசுல இருக்கிற காதல் இவருக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஓ காட்,
என்னாச்சு? அந்த பொண்ணு தேவி இன்னும் காணோம். என்னாச்சுன்னு தெரியல செல்வா. இன்னைக்கு ரொம்ப கை காலெல்லாம் வலியா இருக்கு. அப்படியாம்மா? அந்த பொண்ணு வந்தாதான் இன்ஜெக்ஷன் போடணும். நான் அந்த தேவிக்கு ஃபோன் பண்ணட்டுமாம்மா? வேண்டாம் செல்வா, இப்படி கூட. ஹலோ, ஆ தேவி, நான் அம்மா பேசுறேன். எங்க இருக்கடி? எத்தனை ஹாஃப் அன் ஹவர் உனக்கு? ஓ அப்படியா, சரி நான் செல்வா அனுப்புறேன், நீ அங்கேயே இரு, வந்து கூப்பிட்டுக்குவாரு. ஓகே செல்வா. என்னமா? அவ வண்டி ரிப்பேரா? சரி, நீ ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு. சரிம்மா. ஓகே போயிட்டு வர. நான் மேலே வெயிட் பண்ணுறேன். ஓகே. நேரம் பார்த்து சதி பண்ணுது. யோ, ஏற்கனவே லேட்டுன்னு மேலே திட்டிட்டு இருக்காங்க, இதில் இது வேற கொழுத்து இருக்குது. ஹலோ, என்னாச்சு? ஹாய் செல்வா, நல்ல வந்து என்னடி இழுக்குற செல்வா, எனக்கு இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? செல்வாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நீ அவகிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். செல்வா என் மகன், நான் சொல்றத தட்டவே மாட்டான்.
நீ முதல்ல போய் உங்க அப்பா கிட்ட பேசி அவரை கூட்டிட்டு வா. அப்பாக்கும் பிடிச்சிடும். அவர் சம்மதிச்சார்னா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்ஸ். என்ன தேவி, சந்தோஷம் தானே? இவளை கட்டிக்கிட்டு என் பிள்ளை என்ன பாடுபட போறானோ. சாரி தேவி, ஏதோ ஒரு ஆத்திரத்துல. பரவாயில்ல, ஆத்திரத்துல வேற யாரையோ பாடிச்சீங்க, கட்டிக்க பொருளை தானே அடிச்சீங்க. பிரியமானவளே ரோசி, இன்று கூட தேவி என்னிடம் காதல் சொன்னாள். நீயே நிறைந்திருக்கும் என் இதயம், எப்படி இன்னொரு காதலை ஈர்க்கும்? ஐடியா சொல்லணும் பார்த்தா அல்லல போட்டு அரைச்சிட்டு இருக்க. நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏதோ செலவுக்கு காணலன்னு அஞ்சு பத்துக்கு பூவை ஊத்திட்டு இருந்தா அத வேண்டான்னு தடுத்ததும் இல்லாம ஆறு வேற போட்டு போயிட்டான். அது மட்டுமா, நடு சாமங்கானு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன், என்ன எழுப்பி விட்டு ஆம்பே தூங்குதான். அது பரவாயில்லையா, நான் ஏதோ மளிகை கடை கமிஷன்ல துணி கூட அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி திருடி இந்த மாதிரி மாளிகையா கட்ட போறேன். என்ன கட்டிக்கு போற பொண்ணுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒட்டியான ஒண்ணு வாங்கலான்னு இருந்தேன். அதுல கண்டுபிடிச்சான், ஃப்ராட கண்டுபிடிச்சு என்ன கூட கைய விடுறான், எடைய செக் பண்றான், கடைசியில நீ வான் பண்ணிட்டு போயிருக்காயா அவன். ஆக மொத்தத்துல அவ நம்ம எல்லாருக்குமே எதிரிதான். ஆமா, அவன் எப்படியாவது ஒழிச்சே தீரணும், இல்லாத மண்டை வெடிச்சே போயிரும். அவன் நல்ல தூங்கிட்டு போது நடு மண்டையில நச்சு இந்த கழுதி போட்டு வாயில பழத்திருமா, கால வச்சு போட்டு காலம் போற கம்பெனி நான் தயாராக நான் ஐடியா சொல்றேன் சொல்லு. என்ன யோசிக்க, அவன் நடந்து வர்ற வழியில அப்படி என்னைய ஊத்துறோம், அவன் நம்மள அதிகாரம் பண்றதுக்காக ஸ்டேஜ் நடந்து வரும், கால் அப்படி வச்சு சொயின்னு வலிக்க தொப்புன்னு ஐயோன்னு கத்துவான், வாய போத்துறான், கதையை முடிக்கிறான். ஊத்து என்ன இருங்க, அதாவது வரட்டும். அவன் இதுக்கு நமக்கு அவன் தானே முக்கியம், அவன் நம்மள என்ன பாடுபடுத்திருக்கான், கண்டிப்பா அவன் எண்ணெயில வலிக்கி விழுந்து அவன் எலும்பு முறியணும், அதை கண்டால பாக்கணும். ஓகே ஊத்து. இருந்தாலும் இருந்தாலும் என்னையா இருந்தால ஐடியா கொடுக்கும் போது ஒரு மூலம் கை நின்றுட்டால இப்ப கம்பி நின்றுட்டால நீ ஊத்து. சரி, தூங்கும்போது எவ்வளவு இம்சம் பண்ணிருக்க நீ, வாங்க ஓடிந்துருக்கேன். பேங்க்ல டிராப் பண்ண அமௌண்ட்டும் செலவும் சுத்தமா டேலி ஆக மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இன்னைக்கு அந்த மேனேஜர் கிட்ட ஓபனா கேட்ற வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. பாவிங்களா, அந்த கை கால உடைக்க சொன்னா மூணு பேரும் சேர்ந்து ஏன் இடுப்பு உடைச்சிட்டீங்களே? Thank you.
மூணு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ வச்சிட்டு இருக்கோம். அம்மாவை பார்க்க ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஜூஸ் கொண்டு வாங்கனே. அரட்டை அடிச்சது போதும். சீக்கிரம் கொண்டாறேன். உனக்கும் சேர்த்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன் பொண்டாட்டி மேல ஏன் அவார்டு பாப்பளி சொல்ற? ஏய் நானா சொல்றேன். ஊருக்குள்ள சொல்றியா? ஊர் 1000 சொல்லுண்டா. ஏய் நீ போய் டாக்டர் கிட்டயா? சரி வா போலாம். ஏய் நானா இல்லவே சொல்றேன். என்னமோ பூசை பேச்சறீங்க. வெச்சுக்க. விடியா பேச்ச. ஏய் டான் டான் இது ஜூஸ் இல்ல. இது பூசா? வா புத்தி ஒண்ணு விட்டு கேப்போம். டேய் அன்னைக்கு என்ன எழுந்து அவன் தப்பிச்சிட்டான்ல. இன்னைக்கு நான் கலக்க போறேனே. இதுல இருந்து அவன் தப்பவே முடியாது. இனிமே ஒரே பீதிதான். சாரி பேதிதான். இங்க பாரு இன்னைக்கு அவளுக்கு புடிச்சி தள்ளுபுதாமா? இன்னைக்கு அவன் ஆடி நரம்பெல்லாம் ஆடி அடங்கிரணும். எண்ணி 10வது நிமிஷம் பைய பாதிக்கு பைய வர போறா. அம்மா அங்க கத்திட்டு இருக்காங்க. ச்சே. இன்னேர குடிச்சிருப்பானா? வேறும் பாத்து 10 10க்கே பொத்துன வந்துட்டா. காலம் காலமா எல்லா காரியத்தையும் எங்க அப்பா தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் நான் தானே செய்யணும். கண்டிப்பா ரொம்ப நன்றிமா. அப்ப நாங்க வரோமா? வரோம் வரோம். போயிட்டு வாங்க செல்வா. சொல்லுங்கம்மா. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம கலந்துக்கணும். சரிங்கம்மா. உங்களுக்கு பிறந்த நாள் தம்பி செல்வாதாமா சொல்லிச்சு. உங்க பிறந்த நாள் எதுன்னு உங்க பாஸ்போர்ட்ட பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டமா? இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டதும் இல்ல கொண்டாடினதும் இல்ல. நீங்க ஆசைப்படாம இருக்கலாமா? எங்களுக்காக நீ கொண்டாடித்தான் ஆகணும். பேசாம இருங்க. முதல்ல கேட்க விட்டுங்க. ஆமாமா சொன்னா கேளுங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும். பெருமாள் அனுகிரகத்தோட தீர்காயசா செல்வ சிறப்போடு வாழணும். பொதுவா எல்லாருக்கும் ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பவும் ஒரு ஒரு வயசு கூடும். ஆனா நம்ம அம்மாவுக்கு அது குறைஞ்சுகிட்டே இருக்கு. வெட்டு கேக்க திறந்து கண்ணுல காட்டுறப்பா. ஏய் பத்த வைக்கணும்னு சொன்னீங்களா? பத்த வைங்கடா. இல்லம்மா முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அம்மா என்னமா நீங்க படியேறி நீங்க வந்தீங்க? கூப்பிட்டு நானே வந்திருப்பல்ல. உட்கார்ப்பா. என்ன விஷயமா சொல்லுங்கம்மா? ஒரு விஷயம் பேசணும்ப்பா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. வந்து ஒரு அம்மா தன் மகனுக்கு என்ன செய்யணும்? நல்ல வயிறார சாப்பாடு போட்டுக்க நல்ல துணிமணி அது எல்லாமே எனக்கு கரெக்டா நடக்குது. ஒரு குறையும் இல்லையே. அது சரி ஒண்ணு இல்ல. வந்து நீ தேவிய பத்தி என்ன நினைக்கிற? நல்ல நர்ஸ் கொஞ்சம் லூஸ். போப்பா பாவம் பார்த்த பொண்ணு. உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளா எதுக்கோ எதையோ பேசிட்டு இருக்கா. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவளை கூப்பிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத என் புள்ள செல்வா கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு சம்மதம் தானேப்பா? என்னம்மா நீங்க என் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? உங்க வார்த்தையை நான் மீறுவனாமா? நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். ரொம்ப சந்தோஷம் செல்வா, ரொம்ப சந்தோஷம். என் மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. வேண்டாயா, எது வந்தாலும் என் கையில கொடு. கையில எல்லாம் கொடுக்க மாட்டேன், வாயில தான் ஊத்துவேன்.
சி போயா எது வந்தாலும் முதல்ல என் கையில கூட அப்புறம் என் வாயில ஊட்டு லதா இன்னைக்கு உன் பிறந்த நாள் வாயில தான் ஊட்டுவேன் வாய காட்டு வாய காட்டு வாய காட்டு போதையா அது மீதி மடியில் வச்சுக்கோ ரொம்ப தித்திப்பா இருக்கு எப்படி இல்லாம இருக்கும் என் கையாலே பிடிச்ச ரவா லாடு தித்திப்பா தான் இருக்கும் இன்னும் வராசுற நீ வராச கூடாது எனக்கு பிடிக்காது நீ அப்படியே நிக்கணும் தூள் மாதிரி லதா மை டார்லிங் இவனும் எங்கடா இங்க வந்தான் இன்னைக்கு உனக்கு பிறந்த மேனியாமே வாயில வண்டு கடிக்க அவளுக்கு நீ பிறந்தாள்டா வாட தங்க மூச்சு வாங்குறதுல பேச்சு திணறிடுச்சு இந்தா உன் தங்க காலுக்கு வெள்ளி கொலுசு அது கிடக்கு இங்க பாரு இத பிரிச்சு பாரு இந்த சட்டை போட்டனா ரோட்ல இருந்து கோட்டை வர சின்ன பசங்களும் பின்னாலே சுத்தம் பாரு போத 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 லதாவுக்கு நீ போறா ஆஹ பிறந்த நாள் பாட்டு இப்ப நாம பாட போறோம் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஒழுங்கு முதல்ல கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்தான் இப்ப கலர் கலரா சட்டையை போட்டு இன் பண்றாருல்ல அதிகாரம் தான் பண்ணுவாரு எங்கயோ அடையாளம் தெரியாம அனாதியா கிடந்தவனை கொண்டாந்து அம்மா அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல அப்ப அதிகாரம் பண்ணாம அடங்கியா போவாம நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு அனாதை தான் ஆனா உங்க எல்லாரையுமே நான் என் சகோதரனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன் அம்மா எல்லாரையும் கூப்பிடுப்பா செந்தில் இங்க வாங்க என்ன சார் அம்மா கிட்ட சம்பளம் வாங்கிக்கங்க சிவா நீங்க வாங்க மணி நீங்க வரலாம் நான் வந்தேன் அம்மா தேவி வாமா தேங்க்ஸ் மேடம் பழனி ஐயா வா வாங்க ரொம்ப நன்றிங்கம்மா சூச ஐயா சீக்கிரம் வா மசம் மசன் வருவீங்க வாங்க இதோ இருங்க வர போதுமா என்ன செல்வா என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க பாருங்க எல்லாரும் நின்னு முனையிட்டு இருக்காங்க கூட கேட்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா வாங்க வாங்க கேளுங்க நல்லா கேளுங்க மேனேஜர் சார் இதுல சம்பளம் ஜாஸ்தியா இருக்குது என்ன அர்த்தம் சம்பளத்துக்கு மேல காசு அதிகமா வருது எங்க கணக்கு க்ளோஸ் பண்ணி வேலைய விட்டு அனுப்ப போறீங்களா என்ன செல்வாது என்னது வேலைக்காரங்க விசுவாசமா இல்லனா சம்பளம் பத்தலன்னு அர்த்தம் அதான் அம்மா கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொன்னேன் அதான் உங்க எல்லாருக்கும் கை நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கு யோ நீ எங்கயோ பேட்டியா உன் பேர்ல மட்டும் செல்வம் இல்லப்பா நீ குணத்திலயும் தங்கம் எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா தப்பு தப்பா கணக்கு போட்டிருந்தோம் அத தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் ஆனா ஏன் சம்பளத்தை ஏத்தி தந்த மாதிரி எனக்கு தெரியலையே உங்க சம்பளத்தையும் அடுத்த மாசத்துல இருந்து ஏத்துறேன்னு சொல்லிருக்காங்க வாங்க வாங்க மேடம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஆசீர்வாதத்துல நல்லா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க தேவியே செல்வாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மனசுல பட்டுச்சு அதனாலதான் தேவியே உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன் அதுக்கு இல்லம்மா தேவி எனக்கு ஒரே பொண்ணு அதுவும் அம்மா இல்லாத பொண்ணு என் பிள்ளைக்கு தாங்க தேவிய கேக்குறேன் அப்போ செல்வா செல்வா என் புள்ளதான் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் எனக்கு தேவி மருமக கிடையாது என் மக மாதிரி என் மகன் செல்வா அவளை ரொம்ப நல்லா பாத்துக்குவான் செல்வா உங்க பையன் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம் உடனே நடத்திடுவோம் என்ன தேவி இப்ப சந்தோஷம் தானே அப்போ நான் வர்றேம்மா வாங்க வாம்மா
இப்ப மட்டும் கொஞ்சங்க இத்தனை நாளா நீங்க ஏன் என்ன பார்க்க வரல அப்போ ஏ மேல நீங்க பாசம்னு சொன்னதெல்லாம் போய் தானே வந்து என்னது இது இப்படி சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க சொந்த பந்தமா சொந்த பந்தமா சொந்த பந்தம் தலமுறை தலமுறையா ஆண்டு அனுபவிக்க அந்த ஆண்டவன் எனக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அள்ளி தந்திருக்கான் நான் கண்மூடி தூங்குறப்ப கூட கண்ணு முழிச்சு அம்மா அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறாங்களே நான் பெறாத இந்த குழந்தைங்க அதையும் தாண்டி என் வயிற்றுல பிறந்திருந்தா கூட என்னை இப்படி பாத்துக்குவாங்களான்னு தெரியாது அந்த குறைபாட்ட கூட பெருமாளே பார்த்து அந்த செல்வம் மூலமா எனக்கு கொடுத்துட்டான் ரோசி எல்லா வீடுகளையும் அம்மா அங்கதான் பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க ஆனா என் விஷயத்துல இந்த அம்மாவை பாத்துக்கிறதும் கவனிக்கிறதும் எல்லாமே இந்த பிள்ளைங்க தான் செல்வா மாதிரி ஒரு புள்ள வந்து எங்கிட்ட சேருவான்னு அந்த ஆண்டவனே எனக்கு புள்ள பாக்கியத்தையே கொடுக்கணும் உன் தாத்தா பரம்பரை வீட்டை போல நானும் இந்த வீட்டை கட்டினேன் அதனால பாசங்கிறதே மறந்துட்டு வெறும் பணத்து மேலையும் ஆஸ்தி மேலையும் குறியா இருந்த என் சொந்தக்காரங்களை விட்டுட்டேன் என் மேல உண்மையான பாசத்தையும் அன்பையும் செலுத்தி என் உடல் நலத்தை கவனிச்சுக்க நிச்சயமா ஒரு ஜீவன் பிறந்திருப்பான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த கேள்விக்கு பதில் தான் என் மகன் செல்வா ஒரு தாயா அவனுக்கு நான் என் கடமையை செய்ய வேண்டாமா அதனாலதான் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் ஆமா செல்வா வா செல்வா நூறு ஆயுசு ரோசி நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தனே அந்த செல்வா இவர் தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை பாக்குறமா என்ன ரோசி என்ன இப்படி பாத்துட்டு இருக்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் இது யார் தெரியுமா என் தம்பி பொண்ணு ரோசி அவளே மேல செல்வா தங்கி இருக்கானே அவன் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தங்கவே ஓகே மேம் கொண்டு போ ரோசி குளிச்சிட்டு வாமா சரிங்க அத்தை பாட மேடம் மாத்திரை சாப்பிடுறீங்களா மருந்து மாத்திரை அதெல்லாம் ஒண்ணு இப்ப வேண்டாம் போ ஹலோ போர் அடிக்குதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை பெர்மனண்டா ஒரு நர்ஸ் வேலைக்கு வச்சிருக்கீங்க போல இருக்கு ஆமா ரோசி என்ன பண்றது தினமும் இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரை அதனால தான் தேவிய நர்ஸா வச்சிருக்கேன் காலையில வருவா சாயந்திரம் போயிடுவா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பெறாத புள்ளையே எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க ஆனா அவர் கட்டிக்க போற பொண்ணு காட்டலையே உனக்கு தெரியணுமா சாக்ஷாத் தேவிதான் ஹாய் என்ன என்னமோ பேசணும்னு சொன்னே வந்த அப்புறமும் மௌனமா இருக்க சொல்லு ரோசி அலைகள் ஓய்வதில்லை படம் பார்த்தேன் உங்க ஞாபகம் வந்துருச்சு அந்த படத்துல விச்சுவும் மேரியும் எப்படியோ அதே மாதிரி செல்வாவும் ரோசியும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ ஆசைப்படுற என் எண்ணமோ அதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம்னு எதுவுமே கிடையாது என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்ய விரும்புறேன் இங்க பாரு ரோசி ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நான் உன்னை லவ் பண்றேன் எந்த சக்தியாலையும் நிச்சயமா உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது நானும் நீயும் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது செல்வா ரோசி இவளும் அவங்கிட்ட எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தா ஆனா பாரு இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக மறு பேச்சே இல்லாம ஒத்துக்கிட்டான் அவனை கட்டிக்க இவ எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்காள் இதெல்லாம் ஒரு பிராப்தம் தான் செல்வா இங்க செல்வா அம்மாக்கு மெடிசன்ஸ் வாங்க நான் தான் ஷாப் காமிச்சேன் குரல் கேட்டுச்சு இருக்காதே நான் வேற யாராவது அனுப்பலாம் தான் சொன்னேன் பரவாயில்ல நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இப்பவே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா நோ நோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்ல போனா அவர் தான் எங்களை எல்லாம் வேலை வாங்குறாரு இங்க வேலை செய்யறவங்களோட தப்ப எல்லாம் கண்டுச்சு அவங்கள நல்ல வழியில நடத்துறாரு அது மட்டும் இல்ல
பெண்களை தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குற ஆண்கள் மத்தியில பெண்களை உயர்வாவும் கண்ணியமாவும் நினைக்கிற வித்தியாசமானவரா இருக்காரு செல்வா. அதுதான் எனக்கு அவர் மேல காதல் வர்றதுக்கே காரணம். ஆரம்பத்துல நான் அவர்கிட்ட என்னோட காதலை சொன்னப்போ அவர் சம்மதிக்கவே இல்லை. ஆனா எப்படியோ மேடம் என்னோட காதலை தெரிஞ்சுக்கிட்டு செல்வா கிட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. ருசி, என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே செல்வா கலகலப்பா இல்ல. அதான் ஏன் எனக்கு தெரியல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடும். ஆல் தி பெஸ்ட் செல்வா. எதுக்கு? எதுக்கா? கோடி கொடியா கொடுத்தாலும் உலகத்துல வாங்க முடியாத ஒண்ணுனா அது அம்மா உறவுதான். அந்த அம்மா உறவு உனக்கு கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி உன் அன்ப பாத்துக்கிறதுக்கு அழகான மனைவி வரப்போற. அதுக்குதான் ஆல் தி பெஸ்ட். புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியான்னு தெரியல, ஆனா என் மனசுப்படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஏய் ரோசி, அம்மா ரூம்ல இருக்கிற லேண்ட்லைன்ல உனக்கு போன் வந்திருக்கு, நீ சீக்கிரமா போய் அட்டெண்ட் பண்ண போ. சரி. செல்வா, என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் கண் கல்ல இங்க இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, கண்ணுல தூசு விழுந்துருச்சு. அம்மா, அன்புக்கு அர்த்தம் தெரியாத வயசுலயே அம்மாவை இழந்துட்டேன். அன்புக்காக ஏங்கின காலத்துல அரவணைக்க யாரும் இல்ல. என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கிடைச்ச உங்க அன்பு நிரந்தரமா எனக்கு கிடைக்குமான்னு பயமா இருக்குமா. இந்த வாழ்க்கை எனக்கு புதுசுதான், ஆனா ரொம்ப பிடிச்சிருக்குமா. வாழ்நாள் பூரா உங்க காலடியிலேயே கிடைக்கணும்னு ஆசைப்படுறமா. இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாலும் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்தேன். அத உன் கண்ணில பார்த்த செல்வா, அந்த பாசத்தை உன் கண்ணில பார்த்த. நீ தாமதமா வந்தாலும் நான் இப்ப மன நிறைவோடு சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை என் மகனா பாக்கல செல்வா, என்னை பெத்த தாயோட வாழ்ற உணர்வு ஏற்படுது. நானும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் உனக்காக செல்வா, உனக்காக. அந்த ரோசி
என்னதான் இருந்தாலும் ஒளிஞ்சிருந்து பாக்குறதுல தான்டா ஒரு கிக்கே இருக்கு. நாம அவளுங்களை பாக்குறத அவளுங்க பார்த்தாளுங்க மண்ணை கொத்துறது விட்டு நம்ம கண்ணை கொத்திட்டு வாங்க ஜாக்கிரதை. பச்சை பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் புருஷனுக்கும் இவங்க ஆத்தாளுக்கு நீதான் பதில் சொன்ன எங்களுக்கு தெரியாது. ஏன்னா உன் புருஷனுக்கும் அவங்க ஆத்தாளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு வரமாட்டோம். விழாவிலேயே குத்து குத்து குத்திட்டா விளையாட்டு பம்பர்ல கை வைக்கிறேன் பின்னாடி அடிச்சாளுங்களா. நல்ல வேலை எப்பா இந்த வரு இந்த டாக்டர் கேப்போம். ஐயோ டேய் எல்லாம் உன்னால தானே இந்த அவமானம். அவன் என்ன அடி அடிக்கிறானா அதுல அந்த பச்சை போட சூசியம்மால அவன் அடிச்ச அடியில என் விளையாளு பேர் ரெண்டு அடிச்சு உள்ள போயிடுச்சா மச்சான். லைட்டா பார்த்ததுக்கு வெயிட்டா அடிக்கிறாளுங்க. நீயா ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். படிச்சமா வேலைக்கு போனமா சிட்டில நாலு ஃபிகர்களை சைட் அடிச்சமான்னு நிம்மதியா இருக்கிறத விட்டு போட்டு ஏன்டா இப்படி வந்து வயக்காட்டுல மாங்கு மாங்குன்னு வேலை பாக்குற. மாங்கு மாங்குன்னு என்னடா மச்சான். ரொம்ப முக்கியம். படிச்சவன் பூரா பட்டணத்துக்கு போயிட்டா விவசாயம் பாக்குறது யாரு? ஜனங்கள்லாம் சோறு சாப்பிடணும்னா நாம எல்லாம் வயல்ல உழைச்சே ஆகணும். புரிஞ்சுதா? போங்கடா போங்க. நீங்க எல்லாம் வெட்டியா சுத்ததா லாக்கு. தோட்டத்துல நிறைய இளநி வெட்டி போட்டுருக்க போய் சாப்பிட்டு அங்கேயே இருக்க. நான் உழ வேண்டி இருக்கு உழுதுட்டு வந்துடுறேன். ஓட பாக்குற நான் தான் எல்லாருக்கும் நழுவுற வேளாங்கு மீன் என்ன பார்த்தா படுத்து எத்தனை நாளைக்கிடையே நழுவ முடியும். இன்னைக்கு நீ தான் நமக்கு மீன் குழம்பு. ஏண்டி என்ன இப்படி அலைய விடுற? என்னோட பண்ணிடாதீங்க ஐயா. ஏன் புள்ள இப்படி ஓடுற? மண்ணு திங்கிற உடம்பா இந்த மனுஷன் தின்னா தப்பா? ஏண்டி இப்படி காடு மேடெல்லாம் இப்படி அலைய விடுற? இதோ பாரு, நீ என்னதான் அழுது புலம்பினாலும் நான் உன்ன விட மாட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட போகுது. இங்க பாரு, உன கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து வேணான்னு மட்டும் சொல்லாத புள்ள. ஆயிரம் தான் பிடிச்ச மீனை பொறிச்சு சாப்பிட்டாலும் உப்பு கண்டன் டேஸ்டே டேஸ்ட் தாண்டி. கொஞ்சம் உப்பு தான் அதிகம் போல இருக்கு. பரவாயில்ல, அப்படியே போனா வீடு வந்துடும். அங்க உன் வீட்டுக்காரன் கத்துறா போல இருக்கு. ஐயோ, நான் இப்படியே போயிடுறேன்பாசி வேற ஏறிட்டே போகுது. நான் உங்களை நேத்து எதிர்பார்த்தேன். இருங்க வர.
ஊர்ல எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் இந்த அம்மா தான் நமக்கு உதவி பண்றாங்க. இந்த அம்மா புருஷன் செய்யற பாவத்துக்கு இவங்க செய்யற புண்ணியம் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துது. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. எல்லாரும் சந்தோஷமா வெளியே போயிட்டு வரேமா. பார்த்து போயிடுவா. சரி என்ன இந்தியாவை கேட்ட மாதிரி யோசிக்கிற காசா கொடுத்தா நோட்டா கொடு சும்மா கொடுத்தா எப்படி அதுல ஐ லவ் யூ எழுதி கொடு தேங்க்யூ ஒன் மினிட் பிளீஸ் I want only five wishes. Okay. Take it. Loose penne, loose penne, loose penne. Onna la daram bapperu loose a chuttura. Hey, yar ra da thenga yen talamale potade. Daivanda, daivanda. Karpusami, ni enna pandra? Ella thanna mattla yeri, oru elang kurutha vetti kondu varra. நடக்குது காலையில தென்னங்குருத்தோலைய கொண்டு போய் என் காதலி கிட்ட காதல் சொன்னா காதல் சக்சஸ் ஆகுமா குருத்தோலைய வச்சு சொன்னா காதல் அழிவதில்லை வெட்டி தர மாட்டியா பொண்ணுங்க கிட்ட காதலை சொல்றதுக்கு பல ஐடியா இருக்கு ஆனா இவன் லவ் பண்றது ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் பொண்ண லவ் பண்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த ஐடியா கிடையாது என்னடா சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையே மாதிரி அண்ணாச்சிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் நீ ஓரமா போயிட்டு நான் கூப்பிடுறேன் வாயா வாயா வணக்கம் அண்ணாச்சி என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை தங்கவேலு பேப்பரெல்லாம் பார்த்தேன் பெருசு பெருசாக பேசுறீங்க ஆளும் பெரிய ஆளாக ஆயிட்டீங்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை அண்ணாச்சி குளச்சல் பாலம் கட்டுற கான்ட்ராக்டை திருப்பி விடியான்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா அது வந்து அண்ணாச்சி மேலிடத்தில் கட்சிக்காரங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஓ அதான் இழுக்குது அதிகாரம் எப்பவும் நம்ம கையில் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அண்ணாச்சி நம்ம என்ன ஐயா பொடி வச்சு பேசுகிற பொடி இல்லை அண்ணாச்சி இதை விட நீங்கள் மேலே போகிறதுக்கு நான் ஒரு புது யோசனை சொல்கிறேன் புரியுது புரியுது நாற்காலி இருந்தால் தான் நாட்டில் மரியாதை கிடைக்குங்கிற அதில் என்ன சந்தேகம் அண்ணாச்சி ஏற்கனவே பெருசு அதோ இதோ இழுத்துக்கிட்டு இருக்கு அது ஒரு இடையே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா இடைத்தேர்தல் வந்துடும்ன்ற அதான் நம்ம ஆண்டவன் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இப்பதான் வெளியே வந்தேன் ஏதோ நல்லது நடந்தா சரி வர என்ன நல்லா ஐயா படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஐயா ஐயா பார்த்து ஏதாவது கொடுங்க ஐயா படம் பிடிச்சிருக்குங்களா ஐயா ஏய் உள்ள சிலுவை தொங்குறது தெரியல உனக்கு என்ன பண்ற வண்டியில கண்டவளம் கை வைக்கிறான் உன்னை இரு வச்சுக்கிறேன் ஹலோ யாரு சொல்லியா இல்லை இல்லை இப்போதான் அந்த எம்எல்ஏவை நான் பார்த்தேன் என்ன சொல்கிறாரு பாலம் கட்டுன்னா பதவிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு இந்த காரியம் அவனால் ஆகாது போல இருக்கு நம்ம தான் பண்ணும் போல இருக்கு எல்லாத்தையும் என்னையே பண்ண சொல்லுங்க ஐயா அப்புறம் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இந்த பார் நான் இப்போ வேறு
சரி வந்து பேசுறேன் உன்கிட்ட நான் தான் வரேன்னு சொல்றேன்ல ஹலோ ஐம் ரோசி நீங்க எப்படி எனக்கு குருத்தோல கொடுத்து அனுப்பிச்சீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க உங்களுக்கு குருத்தோல கொடுத்த அந்த தென்னை மரத்துக்கு இந்து கிறிஸ்டியன்னு பாகுபாடா இருக்குது அது உங்களுக்கு குருத்தோல நியாயர்னு கேள்விப்பட்டு நானா தான் அந்த தென்னை மரத்துல இருந்து வெட்டி கொடுத்து அனுப்பிச்சேன் நாம தான் ஜாதி மதம் பார்க்கறமே ஒழிய தென்னை மரம் எல்லாம் பார்க்கறது இல்ல உங்களுக்கு வேணுனா அப்படி தோணலாம் ஆனா எங்க அப்பா மாதிரி மதவெறி பிடிச்ச ஆளுங்க இந்த ஊர்ல இருக்காங்க அப்பா மாதிரி ஆளாளுக்கு ஒரு மதம் ஜாதினு பிளவு பட்டு போயிருக்கிற நம்ம ஊர்ல உங்களை மாதிரி ஏதோ தோப்புல நிறைய மரம் இருந்ததுனால கொடுத்து அனுப்பினேன் அதை விடுங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க பேசுவோம் இல்ல உங்ககிட்ட நான் இத மட்டும்தான் பேசலாம்னு வந்தேன் உங்ககிட்ட நான் பேசின பிறகு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு இருக்கு அப்படியா சரி என்னன்னு சொல்லுங்க அதுக்கு இப்ப நேரம் இல்ல அப்புறமா பேசலாம் ஓகே பை சுதன் பரிசுத்தாவின் பெயரால் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஆமென் அழகே அழகே கொடுத்தாம்
என்னாச்சு? வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வரட்டும், இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன். கோவத்தை பாரு, அதான் வந்துட்டேன்ல. மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ரோசி, இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. செல்வா, நீங்களும் நானும் இந்த பூமியில வாழற வரைக்கும் உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு சந்தோஷமா வாழ்வோம். உங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் ஜாதி மதம் பாக்குறாரு, ஜாதி வெறி பித்து புடிச்சு அலையறாரு. இப்படிப்பட்டவருக்கு மத்தியில நாம எப்படி ருசி? மிருகங்கள்ல பல வகை இருக்கு, அதுல எங்க அப்பா எந்த வகையை சேர்ந்து வரனே சொல்ல முடியல. அத விடுங்க செல்வா, இந்த சந்தோஷமான நேரத்துல இப்ப எதுக்கு நீங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கரெக்ட், நீ சொன்ன மாதிரி இது நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அவரை பத்தி ஏன் பேசணும்? வாப்பா. ஏம்பா, சரக்கு ஒரிஜினல் தானே? போன் அடிக்கிறது எடுங்க. முதல்ல எடுக்கிற இருப்பா, வயசாச்சு இல்ல. ஹலோ, எங்க பொண்ணுக்கு இந்து கோயில்ல என்னையா வேலை? இருக்காதுப்பா, என் கண்ணால பார்த்தேன். எங்க பொண்ணு இந்து கோயில்ல இருக்காது, போன வெயி. சரக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இந்தா புடி. எப்பா, எங்க பொண்ணுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்ல. புரியா? ஏய், நான் சிலுவா பேசுறேன், சொல்லு. ஏய், நல்லா பாத்தியா? நீ அங்கேயே, நான் உடனே வரேன். இதுக்கு வேலையை பேச நான் வரேன். என்ன அடிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணா உங்க அப்பா ஒரு தடவை தான் மன்னிப்பாரு. நினைக்கிறேன் அம்மா அடி வாங்குறத இனிமேலும் நீ பாக்கணுமா? நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். சொல்றா, டே, அந்த செல்வாவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையாடா? அத சொல்றத விட்டுட்டு பக்ரி வெங்காயம் பேசிட்டு அதத்தான் கேக்குறேன், அவன் கிடைச்சானா இல்லையா? முன்னாடி ஆயிரம் யோசிக்கலாம்,
ஆனா காதலிச்சதுக்கு அப்புறம் நம்ம கணவன் மனைவி ஆகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? இதுல என்னோட நகை எல்லாம் இருக்கு. இத வச்சு உங்க தாத்தா வாங்கின கடன் அடைச்சிடுங்க. அப்பதான் எங்க அப்பாவால உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீ சொல்றது புரியல. முதல்ல இத வச்சு உங்க கடன் அடைங்க. இல்ல ருசி, இது தப்பு. எங்க தாத்தா நிச்சயமா நேர்மையான விஷயத்துக்கு தான் கடன் வாங்கிப்பாரு. அந்த கடனை நானே நேர்மையா அடைச்சுக்கறேன். நம்ம காதலை அழிக்க நினைச்சு உங்க அப்பா என்ன கொல்ல கூட துணிவார்னு எனக்கு தெரியும். அப்ப கூட கொடுத்த கடனை தானே கேக்குறாரு, கொடுத்துட்டா போச்சு. இப்படிங்க முடியும்? அதுவும் ஒரு வார்த்தல. பாம்பேல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான், என் கூட படிச்சவன், எனக்காக உயிரியே கொடுப்பான். அவன் கிட்ட பணம் கேட்டிருக்கேன், கண்டிப்பா அவன் கொடுப்பான். அதை வச்சு உங்க அப்பா கடனை நான் அடைச்சிடுறேன். நம்மள எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது ரோசி, நீ கவலைப்படாம இரு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நம்ம காதல் நிச்சயம் நிறைவேறும் ரோசி. நீங்க மட்டும் எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு பய உங்களை எதிர்த்து நிக்க மாட்டான். என்ன சொல்றீங்க தம்பி? மட்டும் அவரை எதிர்த்து நின்னு வச்சுக்க, அவர் தோத்துருவாரு. பதவியெல்லாம் நமக்கு எதுக்குயா? பதவின்னு ஏன் சொல்றீங்க? ஒரு பாதுகாப்பா இருந்துட்டு போட்டுமே. அட, ஏன் இத பாதுகாப்புன்னு நினைக்கணும்? ஒரு அந்தஸ்து நினைச்சிட்டு போக வேண்டியதுதானே? அது இல்ல தங்கவேலு, பதவியில இருந்து வாழ்ந்த அனுபவிச்சவன் நீ இப்ப என்ன போய் நிக்க சொல்றியே? பதவி எனக்கு இருந்தா போதுமா? நீங்களும் ஒரு அந்தஸ்தோட வாழணும்ல தம்பி. எனக்கு இந்த அரசியல் கரிசியல் எல்லாம் பிடிக்காது. போன வாரம் நம்மளால ஒருத்தன போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சிட்டு போனாங்க. நம்மனால ஏதாவது ஜாமீன்ல எடுக்க முடிஞ்சதா? அந்த மாதிரி நேரத்துல அரசியல் தேவைப்படுது. சொல்லிட்ட, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அண்ணாச்சி, நாங்க எப்பவுமே உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவோம். பாதி வாழ்க்கை கடலு காத்துன்னு கரைஞ்சு போச்சு, மீதி வாழ்க்கையாவது வெள்ளையஞ்சோலையமா வாழுங்கன்னு சொல்றீங்க. வாழ்ந்தறையா? வாக்காளர் பெருமக்களே, நடைபெற போகும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வில்லம்பு சின்னத்தில் போட்டியிடும் சிலுவை முத்து அவர்களுக்கு உங்கள் ஓட்டுகளை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஓட்டு செல்வா போடுவாங்க. சிலுவை படிக்காத முட்டாள், அதனால அவனோட ஆட்கள் அப்படி சொல்லிட்டு போறாங்க. நாம படிச்சவங்க புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். இந்த ஊர்லயே சிலுவை கிட்ட கடன் வாங்காத அவனோட நடவடிக்கை பிடிக்காத ஒரே நபர் சத்தியமூர்த்தி ஐயா ஒருத்தர் தான். நான் சொல்றத கேளுங்க, அவரை நாம எலெக்ஷன்ல நிக்க வச்சு கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சிலுவை எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரே ஆள் சத்தியமூர்த்தி ஐயா தான். நான் நிக்கிறேன் தம்பி. ஐயா உட்காருங்கய்யா, நான் நிக்கிறேன்னு சொன்னது எலெக்ஷன்ல. தேங்க்யூ.
மாசல்ல வண்டி திருப்பிடா. மறக்காம சத்தியமூர்த்தி சார்க்கு ஓட்டு போடுங்க. எங்க ஓட்டு சத்தியமூர்த்தி ஐயாக்குதாமா? ஆமா கண்டிப்பா அவருக்குதாமா. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இல்லங்க, நம்ம சமூகத்துல இருக்கிற எல்லாரையும் சத்தியமூர்த்தி சார்க்கே ஓட்டு போட வைக்கணும். அவர் வந்தாதான் நமக்கு எல்லாம் நல்லது செய்வாரு. மறந்து போய் கூட எங்க அப்பாக்கு ஓட்டு போட்டுறாதுங்க. என்ன இன்னைக்கு எவ்வளோ குடிச்சாலும் எனக்கு போதை ஏறவே ஏறாது. அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நேற்று அந்த செல்வம் பையன் எல்லாரும் முன்னாடியும் உங்களை அசிங்கப்படுத்திட்டான்னாச்சு. விட்ட அந்த வாத்தியார் உங்களோட அதிக ஓட்டு அங்கே ஜெயிச்சிடும்போல இருக்காச்சு. ஏசி தப்பு சும்மா செவனையேன்னு சோபால உட்கார்ந்து இருந்தவனே தேர்தல் நிக்க சொன்னது யாரு? நின்னீங்கன்னா மக்கள் உனக்கு பெருவாரியா ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னது யாரு? இப்ப கடைசியா போற போக்க பார்த்தா தோத்தே போடுவீங்கன்னு சொல்றது யாரு? அவன் தான். சித்தப்பு இந்த கொலை பண்ணது யாரு? என்னையாடா தோத்துருவன் சொன்ன? இந்த ஒத்த கொலை இல்லடா, பத்து கொலை பண்ணுவேன். தெரியாம தேர்தல் நின்ன, தெரிஞ்சே ஜெயிக்கிறேன் பாடுறேன். சொல்லுங்க ஐயா. சொல்றத கவனமா கேளு. நீ என்ன பண்ற, இந்த டெட் பாடி எடுத்துட்டு போய் நம்ம பிரச்சாரம் வேணும் இல்ல, அதுல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடு. சரிங்க ஐயா. அவங்க கட்சி ஆபீஸ கொளுத்துற ஒரே காரணத்துக்காக செல்வா வந்து இந்த எம்எல்ஏவை க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்லி நான் போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறேன். சரிங்க ஐயா, போங்க. செல்வா, நம்ம சத்தியமூர்த்தி அண்ணன் ஜெயிச்ச உடனே முதல்ல இந்த பிரிட்ஜ் எல்லாம் பெருசாகணும். அப்புறம் இந்த ரோட்டுக்கு வெளியில குப்பை செங்கல் எல்லாம் கொட்டி வச்சிருக்கானுங்க பாரு, இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லணும் செல்வா. அதே மாதிரி அண்ணன் வந்த உடனே அடுத்தவங்க முன்னாடி பைக்ல கூட்டிட்டு போறவன், இன்னொருத்த காதலிய ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போறவன்லாம் உள்ளத்துக்கு போகணும் செல்வா. செல்வா ஸ்டாப் ஸ்டாப். செல்வா, உன் உயிர் காபத்து, நீ அப்படியே திரும்பி போயிரு. இவர் சொன்னா நாங்க பயந்து ஓடிடுவோம். விஷயத்த சொல்ற ரோசி, என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, நமக்கு கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்லம்மா. செல்வா, நேத்து நைட் நம்ம தேர்தல் ஆபீஸ் எரிச்சிட்டாங்க. என்னது எரிச்சிட்டாங்களா? செல்வா, நீ இப்ப எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன் தானே? போலீஸ் ஸ்டேஷன் போனா சரி, கோர்ட்டுக்கு போனா சரி, நமக்கு நியாயம் கிடைக்காது. செல்வ, உன்னை முடிவு பண்ணிட்டான்னா அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். என்ன பார்த்த இல்ல? ஏண்டா, நீ சொல்றத பார்த்தா பிரச்சனை பெருசா தான் இருக்க போல இருக்க. போலீஸ்காரங்க எப்பயுமே சிலுவைக்கு தான் சப்போர்ட். உன்னை பிடிக்க சொல்லி போலீஸ்காரன் ஊர்வலம் செலடை போட்டு தேடுறான். அவங்ககிட்ட மாட்டினேன்னு வச்சுக்க பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயாவது போய் தலைமறைவா இரு. இங்க சூழ்நிலை சரியாவுன்னு கூப்பிடுறோம். அது வரைக்கும் நீ எந்த கவலைப்பட வேண்டாம். உன் குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம். செல்வா, இது வரைக்கும் நான் எதையுமே கேட்டதில்லை. இதை மட்டும் கேட்கிறேன், பிளீஸ் கிளம்புங்க. ஓகே, உனக்காக. ஜாக்கிரதை செல்வா, பத்திரமா போயிட்டு வா. ரோசிட்ட சொல்லிட்டு போ. ரோசி, நான் வரேன். டேய் வரண்டா. சரி, ஜாக்கிரதையா இருங்க. நீ தைரியமா போப்பா. Yeah.
ஹலோ ஹலோ செல்வா, நான் ரோசி பேசுறேன். ரெண்டு நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நீங்க கட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? சாரி ரோசி, நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். அப்புறம் பேசுறேன். தாயே தட்சாயினி, நீ நல்ல இடத்துக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்க. நீதான் என் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லணும் தாயே. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ப்ளீஸ். செல்வா, கடல் கலங்கி கூட நான் பாத்திருக்கேன், ஆனா உங்க கண் கலங்கி நான் இப்பதான் பாக்குறேன். மனுஷங்க எல்லாருக்குமே மனசுங்கிறது வேற வேறதான், ஆனா உங்க மனசு மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாத மனசு. இப்ப எதுக்காக எதையோ பேசிட்டு இருக்கீங்க? எது சொல்றதா இருந்தாலும் உடனே சொல்லிட்டு போங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரன், ஆனா உங்க அத்தையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பிள்ளை மாதிரி. பிள்ளை மாதிரி என்ன? பிள்ளையே தான். எந்த பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தனோ அது இந்த வீட்டில் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை இழக்க நான் விரும்பல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, எந்த கொலைப்பழி வரும்னு நினைச்சு நீங்க இங்க வந்தீங்களோ அது இப்போ இல்ல. நீங்க அப்பா வீணு ப்ரூவ் ஆயிடுச்சு. எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் நான் ஆயிடுச்சு. இனி நீங்க ஏன் பயந்திருக்கணும்? அதான் நான் சொல்ல வந்தேன்.
நடந்தது எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. அந்த பழைய செல்வாவை நான் பார்க்கணும். நீங்க அந்த தேவியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் வரேன். தேவி, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாகணும். உண்மையே சொல்லு, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லு. முடியாது, என்ன எதுவும் கேட்காதீங்க. அந்த அசிங்கத்தை ஏன் வாயால சொல்ல சொல்றீங்களா? உங்களை கையெழுத்து கும்பிடுற தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. எனக்கு அவரை பிடிக்கல பிடிக்கல கொஞ்சம் கூட பிடிக்கல. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. அது எப்படி அந்த பொண்ணை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரா? இந்த மாதிரி அயோக்கியம் எனக்கு தேவையில்ல. ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையா காதலிச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. அதுக்கு நீங்களும் உடனே இருந்து சப்போர்ட் பண்றீங்களா? இதெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன விட்டுடுங்க. இனி அந்த ஆள் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். எனக்கு அவர் தேவையே இல்ல. பிளீஸ் பிளீஸ் என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. என்ன புரிஞ்சுக்காம போயிட்டேன். அம்மா அம்மாங்கிற வார்த்தைய தவிர ஓ மனசுக்குள்ள இருக்கிற ஆசா பாசங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்த வலிய எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னாலேயே தாங்க முடியலையே. பாசத்தை தவிர வேற என்னத்தப்பா பெருசா இந்த அம்மா உனக்கு செஞ்சிட்டேன். நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தைக்காக உன் காதலையே தியாகம் பண்ணி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேப்பா. அம்மா, பெத்த பிள்ளைங்க கூட தாய் சொல்ல கேட்காத இந்த காலத்து பசங்க மத்தியில நீ ஒசந்தது மட்டுமில்ல, இந்த தாய தலை நிமிர வச்சிட்டப்பா. வாமா ரோசி, நீ கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல. அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நல்ல நண்பர்கள், நல்ல வாழ்க்கைன்னு சந்தோஷமா நதி போல எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த வாழ்க்கையில சாக்கடைய ஓட விட்டது எங்க அப்பா. அங்கிருந்து வந்த செல்வாவுக்கு தாய் பாசம் குடும்பங்கிற உறவுகளுக்கு இயங்கிட்டு இருந்த அவருக்கு உங்க தாய் பாசம் அவரை இங்கேயே கட்டி போட்டுடுச்சு. இங்க சந்தோஷமா போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில நான் வந்ததுதான் தப்பு. எனக்கு என்னோட காதல் தோசை மாதிரி தெரிஞ்சுச்சு. என் செல்வாவுக்கு அம்மா இருக்காங்க என்ன, இனிமே நான் தைரியமா சொல்லுவேன். தன் காதல் கூட பெருசில்ல, ஆனா செல்வாக்கு ஒரு தாய் கிடைச்சாலேன்னு பெருமைப்பட்டியே. அப்பவே செல்வா, என் பாய் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அப்படி நான் என்ன உனக்கு பெருசா செஞ்சிட்டேன் சொல்லு செல்வா. அம்மா, சின்ன வயசுலயே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். தாய்க்கு பின் தாரோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எல்லாமே எனக்கு. செல்வா, எல்லா காதல் கதையும் கல்லறையில தான் முடியும்னு நினைக்கிறவங்க மத்தியில உங்க ரெண்டு பேரும் காதல நான் கல்யாணத்துல முடிச்சு காட்டுறேன். ரோசி, செல்வா, என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க எல்லாருக்கும் உங்க ஆசீர்வாதம் தேவை.